தமிழகத்தை சேர்ந்த ஹெச் வசந்தகுமார் தொழிலதிபரும் அரசியல்வாதியுமான இவர் ஹரிகிருஷ்ணன் நாடார் தங்கம்மை அப்படிங்கிற தம்பதிக்கு 1950 ஆண்டு ஏப்ரல் 14 தேதி மகனா பிறந்திருக்காரு. இவரோட மனைவி பேரு ஜெஃப்ரின். இவருக்கு விஜய் வசந்த், வினோத்குமார்னு ரெண்டு மகன்களும் தங்கமலர்னு ஒரு பெண்ணும் மொத்தம் மூணு பசங்க இருக்காங்க. குமரி ஆனந்தன் இவரோட மூத்த சகோதரர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். குமரி ஆனந்தனோட மகளான தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இவர் சித்தப்பா. தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல வீட்டு உபயோக பொருட்களோட சில்லறை விற்பனை செய்யக்கூடிய வசந்தன்கோவோட நிறுவனர், உரிமையாளர் அப்படிங்கிற வகையில பிரபலம் அடைஞ்சவரு. ஆரம்பத்துல மிதிவண்டியில வீடு வீடா போய் பொருட்களை விற்றிருக்க இவரு அதுக்கு தவணை முறையில பணம் வசூலிச்சிருக்காரு. 1970களில் விற்பனையாளரா தன்னோட வாழ்க்கையை துவங்கியிருக்க இவரு இன்னைக்கு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல பறந்து விரிஞ்சிருக்க வீட்டு உபயோக பொருட்களோட சில்லறை விற்பனையகமான வசந்தன்கோவோட உரிமையாளரா இருக்காரு. 1978 இவர் துவங்கின வசந்தன்கோ நிறுவனம் தமிழ்நாடு, பெங்களூர், புதுச்சேரின்னு 61 கிளைகளோட இப்ப பறந்து விரிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து 2008 ஆண்டு வசந்த் டிவி அப்படிங்கிற தொலைக்காட்சியை துவங்கியிருக்காரு. இவரோட பிரபலமான சுயசரிதை புத்தகமான வெற்றி கொடிகட்டு புத்தகத்தை ரஜினிகாந்தும் அவரோட மனைவியும் இணைஞ்சு வெளியிட்டாங்க. இவர் எழுதியிருக்க வெற்றி கொடிகட்டு அப்படிங்கிற புத்தகம் 2006 செப்டம்பர் 17 தேதி வெளியாயிருக்கு. தூர்தர்ஷன்ல நடந்த சாப்பிடுவாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு இவர் ஸ்பான்சரா இருந்திருக்காரு. அந்த சமையல் நிகழ்ச்சியில செய்யப்படுற உணவுகளை வசந்தகுமார் ருசி பார்த்து சொல்லுவாரு. அந்த காட்சிகளை பாக்குறதுக்காகவே ஒரு கூட்டம் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. வசந்தகுமார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட முகமையான தலைவர்கள்ல ஒருத்தராகவும் நாங்குநேரி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2006 நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் SP சூரியகுமாரை தோக்கடிச்சு சட்டமன்ற உறுப்பினரா ஆயிருக்காரு. அதே மாதிரி 2016 ஆண்டு நாங்குநேரி தொகுதியிலிருந்து தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்வாயிருக்காரு. அது மட்டும் இல்லாம தீவிர சமூக சேவகர் இவர் ஏழை மாணவர்களுக்கு இலவச டியூஷன் மையங்களையும் அமைச்சு கொடுத்திருக்காரு. தெரு ஓரங்கள்ல நடைபாதை வியாபாரிகள் பயன்பெறும் வகையில வட்டி இல்லாத கடன் வழங்கும் திட்டத்தையும் துவங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணை தலைவராகவும் TNCC வர்த்தக அமைப்பின் தலைவராகவும் இருக்காரு. பன்முக ஆற்றல் கொண்ட இவர் ஒரு இலக்கியவாதியா, பேச்சாளரா, தொழிலதிபரா, சமூக சேவை செய்யறவருன்னு பல முகங்களோட வாழ்ந்திருக்காரு. இவருக்கு தன்னை ஒரு வெற்றியான வியாபாரி அப்படின்னு சொல்லிக்கிறத விட நேர்மையான வியாபாரி அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப பிடிக்குமா. அவரோட வசந்தன்கோ நிறுவனத்தோட தரமும் நம்பிக்கையும் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. இவரோட தொழில்ல பல சவால்களை சந்திச்சிருந்தாலும் மக்கள் கூட இருக்க நேரடியான தொடர்பு தான் இவரோட வியாபாரத்துக்கான அடித்தளமா இருந்திருக்கு. தன்னோட வாழ்நாள்ல நல்லவனா இருந்து வல்லமையோட செயல்படணும் அப்படிங்கறது இவரோட கொள்கையா இருந்திருக்கு. 1978 ஆண்டு பண வசதி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு 500 கடன் வாங்குறதுக்காக ஒரு நிறுவனத்தோட வாசல்ல காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பழைய நிறுவனத்துல ஒன்னா வேலை செஞ்சுகிட்டு இருந்த பெயிண்டர் ஒருத்தர் நடைபாதையில எதார்ச்சமா நடந்து வந்திருக்காரு. திடீர்னு இவர்கிட்ட பேச்சு கொடுக்க, வாழ்க்கையில ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதுக்காக நிக்கிறது ரொம்ப கொடூரமான சம்பவம், அது உன்ன எதிர்காலத்துல ஏளனப்படுத்தும், அதனால நீ அங்கிருந்து வெளியே வா, நீ உனக்கான நிறுவனத்தை ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அப்போதான் இந்த சமுதாயம் உன்னை ஏத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. சோ அந்த பெயிண்டர் பேசின இந்த சாதாரண பேச்சுதான் வசந்தகுமாருக்கு ஒரு ஊந்துதலா இருந்திருக்கு. அவர் பேசினத நினைச்சு வருத்தப்படாம அத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு இவ்ளோ பெரிய நிறுவனத்துக்கு இன்னைக்கு சொந்தக்காரரா இருக்காரு. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.